வணக்கம் நண்பர்களே. மாருதி சுசுகி கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். அதன் உற்பத்தியான வாகனங்களையும் எல்லாராலையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் இப்போல்லாம் மாருதி சுசுகி நெக்ஸா, மாருதி சுசுகி அரீனா, மாருதி சுசுகி ட்ரூ வேல்யூ போன்ற விளம்பரங்களை நம்ம அதிகமாக தொலைக்காட்சியில் பார்க்குறோம். எதனால் இப்படிப்பட்ட விளம்பரங்கள், இதை பற்றி நம்ம முழுவதும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மாருதிங்கிற இந்திய கம்பெனி சுசுகிங்கிற ஜப்பான் கம்பெனியோட இணைஞ்சு 1979 மாருதி சுசுகி அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக உருவெடுக்குது. அதன் தயாரிப்பான மாருதி சுசுகி 800 கார் இந்திய தயாரிப்பு அப்படிங்கிற பெயரோட 1983 விற்பனையை தொடங்குது. அந்த தொடர்ச்சியில் இருந்து இன்று வர தன்னுடைய இடத்தையும் தனது வாடிக்கையாளர்களான நடுத்தர மக்களின் கனவுகளையும் நிறைவேற்றி வருகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி 30 வருடங்களுக்கும் மேலாக தனது வளர்ச்சியையும் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பையும் பெற்ற மாருதி சுசுகி தனது அடுத்த கட்ட இலக்காக ஒருபடி கீழே இறங்கியும் மற்றும் ஒருபடி மேலே ஏறியும் தனது வளர்ச்சியை உறுதிப்படுத்தியிருக்கு, மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கு. அது என்ன ஒருபடி மேலே ஒருபடி கீழே? ஆமாங்க, ஒருபடி கீழேன்னு சொன்னது ட்ரூ வேல்யூ, ஒருபடி மேலேன்னு சொன்னது நெக்ஸா. எப்போவுமே நடுத்தர மக்களுக்கானதுன்னு சொல்கிறது அரீனா. நெக்ஸா, அரீனா, ட்ரூ வேல்யூ இது மூன்றுமே தனித்தனியான விற்பனை பிரிவு ஷோரூம்ஸ்கள் தான். சரி, இந்த மூணு ஷோரூம்ஸ்களையும் என்ன நடக்குது, எப்படிப்பட்டமான விற்பனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் முதல்ல நெக்ஸா ஷோரூம்ஸில் என்னென்ன விற்பனைகள் நடக்குது பற்றி பார்ப்போம். நெக்ஸாவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விலை உயர்ந்த ஆடம்பரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகைகளான லக்ஸரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிற கார்ஸுங்களில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து என்னென்ன கார்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கிராஸ், த நியூ ஜிஎஸ், பலேனோ ஆர்எஸ், பலேனோ இக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 வகையான கார்களை இந்த மாருதி சுசுகி நெக்ஸா ஷோரூம்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த கார்களை இந்த ஷோரூம்ஸில் மட்டும்தான் நம்மளால் டெலிவரி பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி அரீனா. இந்த ஷோரூம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகியுடைய இலக்கான நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகைகளான கார்களை இந்த ஷோரூம்ஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த மாருதி அரீனாவில் என்னென்ன கார்ஸ்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அரீனா ஷோரூம்ஸில் ஒரு 11 கார்ஸ் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்டோ கேட்டன், வேகனார், செலேரியோ, செலேரியோ எக்ஸ், ஸ்விஃப்ட், அல்டோ 800 இந்த மாதிரியான கார்கள் ஒரு பேக்காகவும், செடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை டிசேரர் அந்த கார்ஸையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எம்விஎஸ் எஸ்யு மாடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டாரா ப்ரெஸ்ஸர், ஜிப்ஸி, எரிட்டிகா இந்த மாதிரியான கார்ஸு ஒரு வகையில் பிரிச்சிருக்காங்க. வேன்ஸில் பார்த்தீங்கன்னா ஓம்னி, எகோ இந்த மாதிரியான கார்களில் ஒரு 11 வகையான கார்களை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸா அரீனா இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸா ஹையெண்டு கார் அப்படின்னு நம்ம ஒதுக்கிடலாம். அடுத்தது அரீனா பார்த்திங்க அப்படின்னா நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய வகைகளான கார்களை அரீனாவில் பார்க்கலாம். இதெல்லாம் போக நம்மளால் ஒரு ஹையெண்டு காரும் வாங்க முடியாது, ஒரு பட்ஜெட் ஃபேமிலி காரும் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரூ வேல்யூ ஷோரூம்ஸ் வந்து ரொம்ப பயன்படும். நான் ஒருபடி கீழேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த ட்ரூ வேல்யூவை தான் சொன்னேன். இந்த ட்ரூ வேல்யூ ஷோரூம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வாங்கக்கூடிய கார்களை சர்வீஸ் பண்ணி இந்த ட்ரூ வேல்யூ ஷோரூமில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒரு கார் வாங்கணும், ஃபேமிலி பட்ஜெட்டில் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு சின்ன கார் வாங்கணும்னு அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரூ வால்யூம் ஷோரூம் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்களே வந்து ஃபைனான்ஸும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸில் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாகவே இந்த ட்ரூ வால்யூம் ஷோரூம்ஸை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த நெக்ஸா ஷோரூம்ஸ், அரீனா ஷோரூம்ஸ், ட்ரூ வால்யூ ஷோரூம்ஸ் இதை பற்றியான முழு தகவல்களும் உங்களுக்கு நான் வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம்.